News 7 Tamil. Poruppum Podu Nalanum. திரு வி ஆர் கிருஷ்ண ஐயர் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி, அந்த பயணத்தின் சில மறக்க முடியாத தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளை பற்றி நாம் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க சார், இப்போ நம்ம ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்த சூழலை தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவதில் அவருடைய பங்கு ஒரு பெரிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாளை டிசம்பர் 6 நீங்கள் மத நல்லிணக்கத்தை பற்றி வலியுறுத்தி கொண்டிருந்தீர்கள். மத நல்லிணக்கத்திற்காக அவர் தொடர்ந்து சட்ட ரீதியில் செய்த விஷயங்கள், அரசியலை தாண்டி அவருடைய பொதுவுடைமை வாழ்க்கையில் இருந்ததை தாண்டி சட்ட ரீதியாக அவர் செய்த விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு பகிர்ந்து? இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது ஜாதி கொடுமைக்கு எதிராக அவர் அவருடைய போராட்டங்கள், அவருடைய செயல்கள், பேச்சுகள், எழுத்துக்கள், அதே மாதிரி மத இது மத சார்பின்மை, மத நல்லிணக்கம் மட்டும் இல்லை மத சார்பின்மை, சார்பின்மை ரெண்டுமே அந்த அந்த கான்ட்ரிபியூஷன். இன்னொன்று இருக்கு, அதாவது நேஷ்னல் யூனிட்டிக்காக கட்டாயமாக அவர் அவர் லைஃபையே டெடிகேட் பண்ணார். ஆனால் அதே நேரத்தில் ஃபெடரலிசம், இந்தியாவில் வந்து எல்லாம் டெல்லியிலேருந்து தீர்மானிக்க முடியாது, கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எலெக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இன் த வேர்ல்டு, அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆர்டிகல் 56 பயன்படுத்தி, அதாவது ரொம்ப ஒரு ஃப்ராட் நடந்தது கான்ஸ்டியூஷனில், இது இது பண்ணி ஏதோ காரணம் காட்டி லா பப்ளிக் ஆர்டர் இஸ் ப்ரோக்கன் டவுன், கான்ஸ்டியூஷன் இங்கே நடத்த முடியாதுன்னு ஒரு ஃப்ராட் செய்து பண்ணாங்க. கிருஷ்ண ஐயர் அதுக்கு எதிராக பல ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. அதனால் ஒரு நேஷ்னல் யூனிட்டி, அதாவது வைல் ரெஸ்பெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட் ரைட்ஸுக்கு மாநில சுயாட்சி குறித்து அவருக்கான உரிமைகள் மிகப்பெரிய அளவில் மதிப்படுத்தினார். அதுவும் ஒரு முக்கியம், அது இல்லைன்னா நேஷ்னல் யூனிட்டி இருக்க முடியாது, இருக்காதுங்கிறதையும் அவர் வலியுறுத்தி. அவருடைய தேச பற்று, தேச ஒற்றுமைக்கார இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. தொடர்ந்து உலக அளவில் வந்து மலை நாடுகள் செய்து வரக்கூடிய காரியங்களை மனிதநேயத்துக்கு விரோதமானவை என்ற முறையில் முன்னிட்டு எதிர்த்தவர், வியட்நாமில் வந்து வலுவாக நின்றவர், தொடர்ந்து நடக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்கு அநீதி நடந்தாலும் கேட்கக்கூடிய ஆள், கொள்ள கூடிய ஆள், அது குறிப்பாக மேலைய வல்லரசுகளுடைய செயல்பாடுகளை கூர்மையாக கவனித்து அது வளரும் நாடுகள் எப்படி சுழண்டுகின்றன, உழைப்பாளி மக்கள் எப்படி சுழண்டுகின்றன என்பதை வலுவாக சொல்லி உழைப்பாளி மக்களுக்கு குறைந்தபட்ச உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும். ஏன்னா எந்த சூழலில் பேசிகிட்ருக்கிறோம், இருக்கிற லேபர் லாஸை நீக்கிற ஏற்பாடு நடந்திருக்கு. ஒரு 93% ஒர்க் ஃபோர்ஸ் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, 7% ஏதோ கொஞ்சம் சட்ட பாதுகாப்பு இருக்குது, அதையும் நீக்குகின்ற நடவடிக்கைகள் நடந்துருக்குது. இப்போ அவர் இருந்தாருன்னா உண்மையிலேயே அதுக்கு எதாவது ஒரு போர்க்கள் கொடுக்கக்கூடியவர். கோபால் ஸ்ரீமான் யார் சொன்னது? கிருஷ்ண ஐயர் அவர்கள். போபால் நடந்த அந்த இதுல அதுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. குறித்து கூட நாம இங்கே விரிவான சில செய்தி தொகுப்பை பார்த்தோம். 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் வந்து தண்டிக்கப்படாத குற்றமாகவே அது இருக்கிறது அப்படிங்கறத குறித்து நாம் ஒரு அதுலயும் கிருஷ்ண ஐயர் இந்த ஃப்ரண்ட் போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் அந்த கம்பெனியை இன்னைக்கு டவு கெமிக்கல் வாங்கி அவங்க வந்துட்டாங்க. வேறு வேறு சில பேர்களில் மீண்டும் கூட இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு, ஆமாம், டவு கெமிக்கல் யூனிகார்ட் அக்வயர் பண்ணியிருக்கான், தேர் ஆப்ரேட்டிங் ஹியர். அதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயங்கள். திரு பாஷாவிடம் நாம் மேலும் சில கேள்விகள் கேட்கலாம். கொச்சியிலிருந்து திரு பாஷா நம்மோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம் அவருடைய இணைப்பில் ஏதோ. இப்போ இந்த ஒரு சிலருடைய பார்வை அப்படிங்கிறது, பயணம் அப்படிங்கிறது, ஒரு ஏதோ ஒரு அரசியல் களத்தில் இருக்கின்றவரை அவர்கள் தங்களுடைய கொள்கைகளின் பால் நின்று போராடுவது மிக தீவிரமாக இருப்பது அப்படின்னு இருப்பாங்க. ஒரு அரசு பதவிகளுக்கு சென்றால் அல்லது ஒரு உயர் பதவிகளுக்கு சென்றால் அதை பகிரங்கமாக வெளிக்காட்டுவதில் சில தயக்கம் இருக்கும், தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய சித்தாந்தங்களை வெளிக்காட்டுவதில் தயக்கம் இருக்கும். ஆனால் அவர் அப்படியும் இருந்ததில்லை, அவர் எல்லா இடங்களிலும் தன்னுடைய சித்தாந்தங்களையும் தன்னுடைய கொள்கையிலும் தெளிவாக வைத்தவர் அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. இல்லை, அந்த பொறுப்புக்கேற்றவாறு வெளிக்காட்டாமல் இருந்து கொண்டே முரணாக செல்லாமல் அந்த கொள்கைகளின் அடிப்படையில் செயல்பாடு நடத்தியவர். அதான் நீங்கள் வீதியில் ஏறி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா இதுதான் என்னுடைய சார்பில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பண்புகளுக்கு இணையான செயல்பாட்டை அவர் காண்பித்தார், யாருக்கும் அச்சப்பட்டதில்லை, இது பதவி போயிடுமோ என்று அஞ்சியதில்லை, இது நியாயம் நினைச்சாலும் அதை செஞ்சார். அதுதான், அதாவது ஒரு ஒரு இது ஒரு பதவியில் அவரை போடணுன்னா சித்தாந்தத்தோடு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவை அது அவர் சொல்கிற மாதிரி சொல்லக்கூட வேணாம், இட் கோஸ் வித்வுட் சே. இல்லை, விலைக்கு வாங்க முடியாதவருங்க, இப்போ ஒரே வார்த்தை சொன்னால் விலைக்கு வாங்க முடியாது, அவரை விலைக்கு வாங்க முடியாது.
இப்போ அவருடைய 90 வயதுகளுக்கு பிறகு 80 வயதுகளுக்கு பிறகு அவரை சந்தித்த தலைமுறை நாங்கள் எல்லாம் அவரோடு அப்பொழுதுதான் தொடர்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் மிக மென்மையான என்ன வயோதிகமும் முதுமையும் ஒரு ஒரு மென்மையான ஒரு குழந்தையைப் போல் தான் அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இயல்பிலேயே அவர் அப்படித்தானா அல்லது அவர் அவருடைய கோபம் அவருடைய ஆக்ரோஷம் அப்படிங்கிறது அவருக்கு உண்டா? அவர் இயல்பிலேயே ஒரு மென்மையான போக்கு வரும் இல்லை அந்த வேறு கட்டம் அது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார் சில ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் எல்லா இதுலேயும் ஒரு அக்சஸிபிள் யார் வேணால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு தலைவராக இருப்பது அவருக்கான தகுதி அப்படிங்கிறதே எளிதில் தொடர்பு கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு பரவலான போக்கு இவங்கெல்லாம் பேசணும் நினைக்க மாட்டாங்க. யார் ஒரு பிரச்சனை கொண்டு போனாலும் பேசுவார், கருத்து பரிமாறிக்கொள்வார். அதுக்காக அவனுக்கு மேலே கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதுக்காக விரோதம் பாராமட்ட மாட்டாங்க. தன் கருத்தில் உறுதியாக இருப்பார், அதை வலுவாக சொல்லுவார், அதை வந்து அடைக்கலாம் வாசிக்க மாட்டார், வலுவாக சொல்லுவார். ஒரு சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் யாரையும் பார்க்க முடியாத அது அது கிடையாது. ஒரு திரைமறை ஒரு கரெக்டாக இருப்பார் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது, இதுதான் அங்கே கேள்விப்பட்டது. ஆனால் அக்சஸிபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஒரு லைஃப் உண்டு இல்லை, சோஷியல் லைஃப் இன்டெலெக்சுவல் லைஃப். ஈஸி ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் இப்போ ஓய்வு பெற்ற நீதி அரசர் கே சந்துருவை கேட்டிங்கன்னா பல விஷயங்களை சொல்லுவார். அவர் அந்த பதவி எடுக்கிறதுக்கு முன்னால் கூட கிருஷ்ணா ஐயரை கன்சல்ட் பண்ணார் எனக்கு தெரியும் அது. பட் இன்ஸ்பயர்ட் ஆல் ஆஃப் தெம் வெதர் ஒரு லா ஸ்டூடெண்ட் ஆர் பீப்புள் லைக் சந்துரு அபவுட் டு டேக் அப் அந்த பொசிஷன் ஹைகோர்ட் ஜட்ஜ். அந்த மாதிரி பல இல்லை, இப்போ இன்றைக்கி நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனது அனைத்து பொறுப்புகளிலும் திரைமறைவின்றி செயல்பட்டவர் அவர். ஒரு ஒரு ஓப்பன் புக்னு சொல்லலாம், வெளிப்படையாக தன்னுடைய முடிவுகள் எடுப்பார், அதை வந்து ஏன் என்று சொல்லுவார், அதுக்கு மாற்றுக்கிறது இருந்தால் அதையும் சந்திப்பார், எதிர்கொள்வார். அதெல்லாம் இது ரொம்ப அபூர்வமான குணம். இது ஒரு இந்த பதுங்கி அப்படிலாம் வேலை செய்கிற ஏற்பாடு அவர் கிடையாது. சில பேர் இருக்காங்க ரொம்ப டாக்டிக்கலாக அப்படி பண்ணுறோம் அப்படின்னால அவர் வீட்டுக்கு யாரோனா போகலாம், ஓப்பன் டோர். நிச்சயமா நிச்சயமா, கொச்சிக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஒரு அதுவும் அவருடைய எனக்கு தெரிந்து ஒருவேளை அவரால் அங்கிருந்து அவரால் இன்னும் கூட அவருக்கு உடல் ஒத்துழைத்திருந்தால் அவரால் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா சொன்னால் அவர் அவங்கள தேடி அங்கே கூட போயிருப்பார்னு தான் தோணும். அவருடைய முதுமையும் அவருடைய உடல் பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதாவது இந்த வயசு 90 மேலே இருந்து பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்த பிறகு கூட வாக் போவார்னா அந்த காரில் போவார், இந்த நல்ல சீனிக் ஸ்பாட்ஸு அங்கே ஈவினிங் போவாராம், இவங்கெல்லாம் போவாங்க. இவரை போன்றே விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு பிறகு பொதுமக்கள் பெரிய பங்காற்றிய தோழர் ஏ கே கோபாலன் அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நான் என்று மக்கள் ஊழியனேன்னு. அந்த தலைப்பு இவருக்கு பொருந்தும், இவரும் சொல்லலாம் தைரியமாக நான் என்று மக்கள் ஊழியனேன்னு ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் தைரியமாக சொல்லலாம். அங்கே இருக்க கொச்சியில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ஜான்சி நம்மோடு இணைந்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது, யாரெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம கேட்கலாம். ஜான்சி வணக்கம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, இப்பொழுது யாரெல்லாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், இன்று காலையிலிருந்து இதுவரை வந்திருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்த வந்தார்கள் அல்லது இனி யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், அது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமா, இன்று காலை முதலே அதாவது நீதியரசர் கிருஷ்ணய்யர் இறந்தது முதலே வந்து காலை 7 மணி முதல் அவருடைய வீட்டில் வந்து தற்போது வந்து அஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வந்து இன்று வந்து ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்க மைதானத்தில் வந்து அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவர் வீட்டில் இருக்கும் போதே வந்து கேரள மாநிலத்தின் முதல்வர் உம்மன் சாண்டி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் திராவிட கட்சியினை சேர்ந்தவர்கள் என பலர் வந்து இந்த பொதுமக்கள் அஞ்சலியை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் தற்போது ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்க மைதானத்தில் வந்து தற்போது இவரோட இவரோட வந்து இது வைக்கப்பட்டுள்ளதுனால இதுக்காக பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வந்துள்ளனர். இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து பள்ளி குழந்தைகள் முதல் வந்து பொதுமக்கள் வரை அனைவருமே வந்து வரிசையாக வந்து அவர்களுடைய அஞ்சலியை வந்து தற்போது செலுத்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க. மேலும் வந்து அனைத்து வித மதத்தினர் சேர்ந்தவர்களும் இஸ்லாமியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அனைவருமே சேர்ந்து வந்து இந்த வந்து தற்போது வந்து இந்த அஞ்சலியை வந்து மிகவும் வருத்தத்துடன் வந்து கிருஷ்ணய்யர் இறந்ததை வந்து தற்போது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும் போதே தெரியும் அவங்க வந்து வரிசையாக இந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோதோ அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்காக வந்து காவல்துறையினர் வந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுல பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு வந்து நீதியரசர் கிருஷ்ணயர் வந்து ஒரு தெய்வமாகவே கருதப்படுறாங்க. வந்து பல்வேறு நீதிக்கு வந்து பல முறைகளில் அதாவது ஏழை மக்களுக்கு வந்து நீதி வழங்குவதில் வந்து மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் கிருஷ்ணயர் என்றும், மேலும் வந்து பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் நடுத்தர மக்களுக்கும் அனைவருக்கும் வந்து நீதி கிடைப்பதில் வந்து தன்னுடைய வாழ்நாளில வந்து மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் நீதியரசர் கிருஷ்ணயர் என்பதை மனதில் வைத்து
நன்றி களத்திலிருந்து உங்களுடைய நேரடி தகவல்கள் தந்தீர்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களோடு பேசிட்டு வரேன். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய தருணத்திற்கும் நிறைவு கருத்தாக திரு ஆத்திரேயா உங்களுடைய கருத்துக்களா? அதாவது இன்றைய சமூகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு மாடலாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட விழுமியங்களை முன்னிட்டு கடைபிடிக்க வேண்டும், எப்படி சுந்தரங்களை முன்னிறுத்தாமல் சமூக மக்கள் நலனை முன்னிறுத்தி வாழ வேண்டும், எப்படி உண்மையை தேட அவர் சொன்னார், உண்மையை தேடிக்கொண்டே இருப்போம்னு சொன்னாங்க. உண்மைக்காக, நீதிக்காக, நியாயங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும், அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று சொல்வதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதாவது அவர் வாழ்க்கை, அவர் முயற்சிகள், இன்க்ளூடிங் அவர் சொன்ன அந்த ஹோப்லெஸ் காசஸ், அதுலேருந்து பல பாடங்களை கற்பித்து அதை நம்ம மக்களுக்கு முன்னால் கொண்டு போய் வி மஸ்ட் இன்ஸ்பயர் பீப்புள் வித் தி ஐடியல்ஸ் ஆஃப் கிருஷ்ண ஐயர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட் மேனை பார்க்க முடியாது. இந்த துறை இவ்வளோ துறைகளில் சிறந்த கான்ட்ரிபியூஷன் செஞ்சுருக்காரு. அதனால் இன்றைக்கி அவர் ஜாப் இஸ் டு, அதாவது ரொம்ப அதிகமாக மிகப்படுத்தி இதையோ இதெல்லாம் பேச தேவையில்லை. கிருஷ்ண ஐயர் இதை பற்றி உண்மையை சொன்னாலே அவருடைய அந்த ஃபேக்ட்ஸை வெளியில் வச்சு அது அந்த பாடங்களை முன்னால் மக்கள் முன்னால் வச்சா யங் பீப்புளுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேல்யூபுல்லாக இருக்கும். அதனால் நல்ல நல்ல ப்ரோக்ராம் நடத்திருக்கீங்க, இது கண்டினியூ பண்ணணும். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. அவர் அவருடைய நினைவுகளோடு நின்று அவர் செய்ய நினைத்த விஷயத்தை நிச்சயமாக தொடர்ந்து செய்வதற்கான ஒரு உத்தேசத்தை அவர் நமக்கு அளித்து சென்றிருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த தருணத்தில் அதைத்தான் உறுதி எடுத்து அடுத்த தளத்திற்கு இந்த சமூகத்தை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் பல்வேறு தொடர்ச்சியான ரொம்ப பிஸியான ஷெட்யூல் வச்சுருப்பீங்க. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கிருஷ்ணயருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் அளித்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க்கைக்கு பிறகும் ஒரு சிலர் மட்டுமே வரலாறாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வரலாறு அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக வந்து நீக்க முடியாத, எந்த இடத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அந்த வகையில் ஒரு வரலாறாக வாழ்ந்து இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடியவராக கிருஷ்ணயர் பரிணமித்து சென்றிருக்கின்றார் அப்படிங்கிறதா உண்மை. அவருக்கு தொடர்ந்து நாம் இன்று ஒரு தினம் மட்டுமல்ல, வரக்கூடிய அத்தனை தினங்களிலும் அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதன் மூலமாக அவருக்கு நாம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த தயாராகவே இருக்கின்றோம். இந்த அளவிலே மார்னிங் பிரைம் ஸ்பெஷலை நான் நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் கூட நீதியரசர் கிருஷ்ணயரனுடைய இந்த இறுதி பயணம் குறித்து அடுத்தடுத்த செய்தி தொகுப்பிலையும் நாம் விரிவாக காணலாம். நன்றி.